வணக்கம். லா ஆஃப் அட்ராக்ஷன் மூலமாக நம்மளுடைய ஆசைகள், கனவுகள், நம்மளுடைய லட்சியங்கள் எல்லாத்தையுமே ஈர்க்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு லா ஆஃப் அட்ராக்ஷனில் இருக்கக்கூடிய நிறைய மெத்தட்ஸ் பற்றி நம்மளுடைய சேனலில் ஷேர் பண்ணிகிட்ருக்கோம். அந்த வகையில் இன்றைக்கி 777 ஸ்லீப்பிங் அஃபர்மேஷன் தான் பார்க்க போகிறோம். ஸோ அதை பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கணும். நம்ம வாழ்க்கையில் லா ஆஃப் அட்ராக்ஷனை யூஸ் பண்ணி நமக்கு ஒரு பொருள் வேணும், இப்போ வந்து எனக்கு பணம் வேணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் மேனிஃபெஸ்ட் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு கண்டிப்பாக பணம் கிடச்சிரும். ஆனால் அந்த பணத்தால் உங்களுக்கு சந்தோஷம், மகிழ்ச்சி கிடைக்குமா அப்படின்னு சொல்லி நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா கிடைக்கிறது டவுட் தான். நீங்கள் பணத்தின் பின்னாடி தான் அதுக்கப்புறம் ஓடிட்டுருப்பீங்க. உங்களுக்கு மகிழ்ச்சி அப்படிங்கிறது கிடைக்காம போயிடும். ஸோ அதனால் நீங்கள் பணம் வேணும், பொருள் வேணும் அப்படிங்கிறத ஈர்க்கிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு சந்தோஷம் வேணும் அப்படின்னு சொல்லி மேனிஃபெஸ்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு சந்தோஷம் கிடைச்சிருச்சு அப்படின்னாலே மற்ற எல்லா விஷயங்களுமே உங்களுக்கு கிடைக்க ஆரம்பிச்சிடும். ஸோ அதனால் நீங்கள் இப்படி பண்ணி பாருங்கள். எனக்கு சந்தோஷம் வேணும், சந்தோஷம் வேணும் அப்படின்னா அந்த பொருள் இருந்தால் தான் நான் சந்தோஷமாக இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொருளை வச்சு நீங்கள் ரொம்ப சந்தோஷமாக இருக்கிற மாதிரி மேனிஃபெஸ்ட் பண்ணுங்கள். புரியுதுங்களா? அதாவது நான் அன்றைக்கே சொல்லியிருப்பேன் இல்லையா, இப்போ வந்து ஒரு நெக்லஸ் வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்க பெண்களாக இருந்தீங்கன்னா, அந்த நெக்லஸை போட்டுட்டு நீங்கள் எவ்வளோ சந்தோஷமாக இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி மேனிஃபெஸ்ட் பண்ணுங்கள். அந்த பொருள் கிடைச்சா போதும், அந்த பொருளை நான் ஈர்த்தா போதும் அப்படின்னு சொல்லி நீங்கள் இருக்காதீங்க. அந்த பொருளோட நானும் என்னுடைய மனசும் ரொம்ப பூரிப்பாக, ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன் அப்படின்னு சொல்லி நீங்கள் கற்பனை பண்ணி மேனிஃபெஸ்ட் பண்ணுங்க. சரி, ஓகே. இப்போது நம்ம 777 மெத்தடில் இருக்கக்கூடிய ஸ்லீப்பிங் அஃபர்மேஷன் தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். எல்லாருமே இயர்ஃபோன் போட்டுக்கோங்க, அல்லது நீங்கள் ஒர்க் பண்ணிங்கனாலும் சரி, அதாவது சொல்வாங்க ஃபோனெல்லாம் ஆஃப் பண்ணி வச்சுருங்க, அதுக்கப்புறம் வந்து நீங்கள் லேப்டாப்லலாம் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியெல்லாம் எதுவுமே கிடையாது. பார்த்திங்கன்னா ஃபாரின்லலாம் இந்த ஸ்லீப்பிங் அஃபர்மேஷன் எல்லாம் போட்டு வச்சுட்டு தான் வந்துட்டு அவங்க நைட்டில் ஒர்க் பண்ணுவாங்க. அண்ட் பார்த்திங்கன்னா குழந்தைங்களாம் படிக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதாவது ரிலாக்ஸிங் மியூசிக் இந்த மாதிரியான அஃபர்மேஷன்ஸ் இதெல்லாம் வந்துட்டு அவங்க போட்டு வச்சுட்டு தான் படிக்கவே ஆரம்பிப்பாங்க. விடிய காலையில் எழுந்திரிச்சு படிப்பாங்க. ஏன் அப்படின்னா பிரம்ம முகூர்த்தத்தில் படித்தா அது மனசில் நிற்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதனால் நீங்கள் எந்த வேலை பண்ணிட்டு கூட நீங்கள் இந்த மாதிரியான அஃபர்மேஷன்ஸ் வந்து கேட்கலாம். நான் இப்போது வந்துட்டு இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது ஸ்லீப்பிங் அஃபர்மேஷன். ஸோ நீங்கள் இதை தூங்க போகிறதுக்கு முன்னாடி அல்லது தூங்கிட்டு இருக்கும் பொழுதே நீங்கள் வந்துட்டு இதை கேட்கலாம். நான் உணர்வு பூர்வமாக வாழ்கிறேன். என்னை சுற்றி நல்வுள்ளம் கொண்ட மனிதர்கள் ஏராளமானோர் இருக்கிறார்கள். என் நல் எண்ணங்கள் என் வாழ்க்கையை வடிவமைக்கிறது. வாழ்க்கையின் நோக்கமே மகிழ்ச்சிதான் என்பதை நான் இன்று உணர்ந்தேன். என் அன்பான குடும்பத்தை எனக்காக பரிசாக கொடுத்த பிரபஞ்சத்திற்கு நன்றிகள். நான் என்னை அதீதம் விரும்புகிறேன். நான் என்னை சுற்றியுள்ள என் நண்பர்கள், என் உறவினர்கள் அனைவரையும் விரும்புகிறேன். இந்த நல் உள்ளத்தை எனக்காக பரிசாக கொடுத்த பிரபஞ்சத்திற்கு நன்றிகள். நான் எனக்கு கிடைத்த அத்தனை சந்தோஷங்களுக்கும் நன்றியை எப்பொழுதும் செலுத்திக் கொண்டே இருப்பேன். நான் எப்பொழுதும் நன்றி உணர்வு உள்ளவனாய் இருப்பேன். நான் உணர்வு பூர்வமாக வாழ்கிறேன். என்னை சுற்றி நல்வுள்ளம் கொண்ட மனிதர்கள் ஏராளமானோர் இருக்கிறார்கள். என் நல் எண்ணங்கள் என் வாழ்க்கையை வடிவமைக்கிறது. வாழ்க்கையின் நோக்கமே மகிழ்ச்சிதான் என்பதை நான் இன்று உணர்ந்தேன். என் அன்பான குடும்பத்தை எனக்காக பரிசாக கொடுத்த பிரபஞ்சத்திற்கு நன்றிகள். நான் என்னை அதீதம் விரும்புகிறேன். நான் என்னை சுற்றியுள்ள என் நண்பர்கள், என் உறவினர்கள் அனைவரையும் விரும்புகிறேன். இந்த நல் உள்ளத்தை எனக்காக பரிசாக கொடுத்த பிரபஞ்சத்திற்கு நன்றிகள். நான் எனக்கு கிடைத்த அத்தனை சந்தோஷங்களுக்கும் நன்றியை எப்பொழுதும் செலுத்திக் கொண்டே இருப்பேன். நான் எப்பொழுதும் நன்றி உணர்வு உள்ளவனாய் இருப்பேன்.